ஹை கைஸ் வெல்கம் பேக் டு கேடிபுரி கேமிங். நான் அவங்க கேடிபுரி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அதாவது நம்மளுடைய கேடி வைப்பர் கேமிங் சேனல் பார்த்தீங்கன்னா 1500 சப்ஸ்கிரைபரை தொட்டுடும் மக்களை. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பேசணும்னா இந்த வீடியோட தமிழ்னு பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1500 சப்ஸ்கிரைபர்ஸே வந்துச்சு மக்களே. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றே போடுறதா இருந்துச்சு, ஆனால் இந்த ஒரு நாளே பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு மக்களே. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். இது எல்லாமே யாராலன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களால் மக்களே. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய கேடிபர் கேமிங் வந்து குரோ ஆயிருக்காதுன்னு தான் சொல்லி ஆகணும் மக்களே. அது கூட மேமோ இப்போ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுவோம் மக்களே. அப்படியே இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நல்லா நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் நல்லாலும் சொல்லி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. இது வந்து எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்னாலையும் அது கூட மேமும் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. உங்களோட சப்போர்ட்டும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்தா மக்களே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1500 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்திருக்கு. இது இப்படியேமோ 1 lakh தொடணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் மக்களே கடவுள்கிட்ட. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மக்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மினி யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டாக என்ன சொல்லிக்கலாம் மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அதாவது இந்த யூடியூப்பில் நார்மலாக வீடியோஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ் போடாமல் ஷார்ட்ஸ் போடும் மக்களே. ஏன்னா ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரீச் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா உங்களால் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ண முடியும் மக்களே. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களோட இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாகவே வீடியோ போகும் மக்களே. நீங்கள் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாகவே நிறையா வரத்தான் செய்யும். அதிலே பார்த்தீங்கன்னா 80+ கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாகவே வரலாம் மக்களே செய்யும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகவே கூடாது மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வீடியோஸ் போடணும். நம்மளுடைய கோல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது மட்டும்தான் மக்களே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேட்டாக வர்ற கமெண்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணணும். அது கூட மேம் டீமோட்டிவேட்டாக வர்ற கமெண்டுக்கெல்லாம் கண்டிப்பாகவே ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட்டாக வர கமெண்ட்ஸ்க்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். எப்படி ரிப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண கமெண்டுக்கு நீங்கள் திருப்பி வையாமல் அவங்களுக்கு நீங்கள் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா 80+ கமெண்டாக என்னமாச்சினும் நம்ம பார்த்தீங்கன்னா கண்ட மணிக்கு வஞ்சி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த கமெண்டை வந்து அவங்க வந்து எதுக்குடா இப்படி கமெண்ட் பண்ணுங்கிற நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே உணர்த்துற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும் மக்களை. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான யூடியூபர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அழகுன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கிங்க அதுக்கான பலன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கிடைக்காது மக்களே. அதுக்கு வந்து ரொம்பவே அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு வைரல் ஆகலாம், இல்லை நாளை கழிச்சு வைரல் ஆகலாம், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் இல்லைனா 2 மாதம் ஆகலாம், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆகாமே கூட போகலாம் மக்களே. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது வந்து நிப்பாட்டிடவே கூடாது. நம்மளோட சேனலுக்குள்ளே போய் பார்த்துட்டே வச்சுக்கோங்க, நான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தினமே வீடியோ போட்டுருக்க மக்களே, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 1 நாள் கூட வீடியோ போடாமல் இருக்க மாட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 or 8 அப்படி போடுவோம் மக்களே. இதே தனி வீடியோன்னு வச்சுக்கோங்க, முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கிட்ட இந்த யூடியூப்பில் நார்மல் வீடியோ மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 இல்லைன்னா 63 70 அவ்வளோதான் மக்களை இருந்துச்சு. இந்த 1 மந்த் அதாவது லாஸ்ட் 1 மந்த் மக்களை லாஸ்ட் 28 days தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 1300-400 கிட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. அது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னால தான் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மினி யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஷார்ட்ஸ் போடுங்க மக்களே. உங்களுடைய வாய்ஸ் நல்லா இல்லை அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்கவே வேண்டாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபன்னியாக பேசுகிறீங்களோ அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல 1 மாதம் 1 மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேச ஆரம்பிச்சிருவீங்க மக்களே. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான் முக்கியமான காரணமே சொல்லி ஆகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச வரல அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக போங்க யூடியூப்பில் ஜிடி கிங் அதை மாதிரி என்னமாச்சும் உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸோடைய வீடியோ ஐடிங்க அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசலாம் மக்களே. இல்லைன்னா உங்களுடைய ஸ்டைலில் பேசலாம். நானே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா நிறையில பார்த்தீங்கன்னா காய்ஸ் காய்ஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக மக்களே மக்களேன்னு பேசியிருப்பேன். அது எதுக்கு எனக்கு வருன்னே தெரில மக்களே. நான் பார்த்தீங்கன்னா எந்த யூடியூபர்ஸை பார்த்துமே அப்படி சொல்ல ஆரம்பிக்கல. நானுமே காய்ஸ் காய்ஸ் மக்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன கர்மம்னே தெரியல எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மக்களே மக்கள் நமக்குள்ளே வாயில் வருது. இதுக்கு மேம் நிறைய டிமோட்டிவேட்டான கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்திரியாக வாங்கிக்கூடாது மக்களே. நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய பெரிய மகான்கள்லாம் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் இஸ் நவர் ஃபெயில் மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியை போடுங்க. அது கூடமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் உங்களுடைய ஸ்கில்லும் தான் மக்களே உங்களை பார்த்தீங்கன்னா மேலும் மேலுமே கொண்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
இப்படி சொல்லிக்கொண்டு வீடியோவை முடிப்பது உங்களின் கேடி வைப்பர் கேமிங் மக்களே. அப்படியே நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி தான் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சின்னதாக தான் மக்களை தெரியும். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானு சொல்லலாம். அதனால் உங்களை பொண்ணான கையெழுத்துக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே போட்டுருக்கு. ஸ்டார்ட் அப் இஸ் யூ. Oh yeah, subscribe now.